மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். இப்படிக்கு அன்புடன் நெக்ஸ்ட் டே 360. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து பயன்படுது, இதனால அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சளி, இருமல், இந்த தொண்டை கரகரப்பு மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளிடமிருந்து நாம எப்படி வந்து பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கு என்னென்ன உணவுகள் வந்து சாப்பிடணும் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தி உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இயற்கையாகவே உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், இம்யூன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இதை வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு. இந்த பூண்டு வந்து மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்க உடலுக்கு வந்து கொடுக்கக்கூடியது. தினமும் ஒரு பூண்டு, அதாவது ஒரு பல் பூண்டு நீங்க வந்து அப்படியே வந்து பச்சையா காலையில வெறும் வயித்துல சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா லைட்டா வந்து நெய்யை விட்டு வதக்கி வந்து நீங்க சாப்பிடலாம். இதுல இருக்கக்கூடிய அலிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் தான் உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களுடைய அந்த தொற்றை வந்து அகற்றி உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வலிமை மிக்கது இந்த பூண்டு. அது மட்டும் இல்லாம தொண்டையில இருக்கக்கூடிய அந்த எரிச்சல், சுவாச பாதையில இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி, இதனுடைய தீவிரத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து பூண்டுக்கு உண்டு. முக்கியமா சொல்லணும்னா நுரையீரல் கோளாறுகளுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு வந்து இந்த பூண்டு தான். இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த பூண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். அதாவது இயற்கையாவே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள்ல மிக முக்கியமான பழம் வந்து இந்த எலுமிச்சம்பழம். இது வந்து ரத்தத்துல இருக்க வெள்ளை அணுக்களின் உற்பத்தி அதிகமாகிறதுக்கு உதவுது. காய்ச்சல் நோய் தொற்றுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து இது உடம்புக்குள்ள நடத்தி நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய அதிக அளவிலான விட்டமின் சி நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடியது. மூன்றாவதா நம்ம பார்க்க போறது இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல வந்து பரவலா வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இப்ப நான் இமேஜ்ல காமிச்சிருக்கிறதா கருஞ்சீரகம். சோ தெரியாதவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் உள்ள தைமோ குயினோன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் தான் இந்த உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுது. இதுல இன்னும் சொல்ல போனா நிறைய அமினோ அமிலங்கள், நிறைய விட்டமின்ஸ், பீட்டா கரோட்டீன், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், இந்த மாதிரி அத்தியாவசிய சத்துக்கள் உடலுக்கு தேவையானது ஏராளமா இதுல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து டெய்லி வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தேன் கலந்து சாப்பிடலாம், இல்ல தண்ணியில வந்து கொதிக்க வச்சு சாப்பிடறதுனால சாப்பிடலாம். கால் டீஸ்பூன் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு உதவும். நாலாவதா நம்ம பார்க்க போறது வந்து இந்த பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காயை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஔவையார் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதியமான் வந்து அவங்களுக்கு பரிசாக கொடுத்ததும் இந்த நெல்லிக்காய் தான். நெல்லிக்காயிலையும் விட்டமின் சி வந்து அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு. தினமும் ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஆப்பிளுக்கு நிகரான சத்துக்கள் வந்து இந்த ஒரு நெல்லிக்காய் உங்களுக்கு சாப்பிடுற மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இளநரை வர்றதை வந்து தடுக்கும், மூளை திறனை வந்து மேம்படுத்தும், பாக்டீரியா, வைரஸ் தொற்று போன்ற தொற்றுக்கள் வந்து ஏற்படாம தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. ஆக டெய்லி உங்க உணவுல ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்தும். அடுத்ததா பாத்தீங்கன்னா முட்டை. இந்த முட்டை வந்து நார்மல் பிராய்லர் கோழி முட்டையை நான் சொல்லல, நாட்டுக்கோழி முட்டை ஒன்று எடுத்தீங்கன்னா அதுல வந்து அதிக அளவுக்கு புரதம் வந்து இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த மஞ்சள் கருவு தான் உங்களுக்கு புரதத்தை மேலும் வந்து உங்க உடலுக்கு வந்து தரக்கூடியது. அதுதான் உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இந்த நாட்டுக்கோழி முட்டையில விட்டமின் டி இருக்கிறதுனால உங்களுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு, எலும்புகளுடைய வலிமைக்கு ரொம்பவே வந்து உதவும். அது மட்டும் இல்லாம இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து கண் பார்வையை வந்து அதிகரிக்கிறதுக்கும், மூளை செயல்பாடுகளை வந்து சீராக்குறதுக்கும் ரொம்பவே வந்து உதவும். அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது மஞ்சள். மஞ்சளை பத்தி சொல்லணும்னா நம்ம அன்றாட உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். நிறைய பேர் வந்து மஞ்சளை வந்து பாலில் கலந்து குடிப்பீங்க. இதுவும் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் தான். நிறைய ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் வந்து இந்த மஞ்சள்ல அடங்கியிருக்கு. உடல்ல சர்க்கரையின் அளவு திடீரென அதிகமாகிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மஞ்சளுக்கு உண்டு. இந்த மாதிரி மஞ்சளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சோ அந்த அளவுக்கு மஞ்சளுடைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைய. அதை வந்து உங்களுடைய உணவுல அன்றாட எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ அப்பெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கும், பாக்டீரியா தொற்றுகளை அழிக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த மஞ்சள் வந்து உதவும்.
அடுத்து நம்ம பார்க்க போறது மீன்கள். மீன் வகையில இந்த மத்தி மீன், காணாங்கழுத்தி, சால்மன் இந்த மாதிரியான மீன்கள் வந்து நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நீங்க இந்த மீன்களை எடுத்துக்கங்க. இதுல ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் வந்து அதிக அளவுல இருக்கு. இதுதான் வந்து உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகிறதுக்கு உங்களுக்கு உதவுது. சளி, இருமல், தொண்டை வலி போன்ற பிரச்சனைகள் வந்து வரவிடாம தடுக்கிறதுக்கான மிக முக்கிய ஆரோக்கியமான சத்துக்கள் வந்து இந்த மீன்கள்ல அடங்கியிருக்கு. இந்த மீன்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்க சாப்பிடலாம். எண்ணெயில போட்டு வறுத்து சாப்பிடாம குழம்பு வச்சு சாப்பிடுறது மிகுந்த ஆரோக்கியத்தை தரும். அடுத்ததா நம்மளுடைய மிகச்சிறந்த உணவு வந்து இஞ்சி. சளி, மூச்சு திணறல், மூக்கடைப்பு, சுவாச பாதையில பிரச்சனை, அதுவும் குறிப்பா இந்த வைரஸ் காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சுன்னா இஞ்சிய வந்து நீங்க டீ வச்சு குடிக்கலாம். மேல இருக்க தோலை வந்து சீவிட்டு இஞ்சிய வந்து நீங்க கஷாயம் வச்சோ டீ வச்சோ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வைரஸ் தொற்றுகள் ஏற்படாமல் வந்து உங்களால் தடுக்க முடியும். ஆல்ரெடி வைரஸ் தொற்று வந்துருந்துச்சுன்னா அதனுடைய தீவிரத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இஞ்சிக்கு உண்டு. இஞ்சிய தினந்தோறும் நீங்க ஏதோ ஒரு வடிவத்துல எடுத்துக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல ஆட்டோமேட்டிக்கா வந்து பில்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். சோ நீங்க தொடர்ந்து வெகு நாட்களா எடுக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப கடினமான உணவுகள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே உதவும். பத்தாவதா நம்ம பாக்க இருக்கிறது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து டெய்லி ஒரு ரெண்டோ மூணோ நீங்க காலையில வெறும் வயத்துல பச்சையாவே நீங்க வந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாவே இன்க்ரீஸ் ஆகும். இதுல உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் வந்து உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். வயிற்றுல இருக்கக்கூடிய சிறு குடல் போற பாதையை வந்து சுத்தமாக்கும் தன்மை வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு உண்டு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பழைய சாதம் சின்ன வெங்காயம் வந்து வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து சிறு குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து சரியா ஜீரணம் ஆகல அப்படின்னாலும் இந்த ஜீரணத்தை இன்க்ரீஸ் பண்ற ஆற்றலும் வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு உண்டு. நான் இப்ப சொன்னக்கூடிய இந்த 10 உணவுகளும் நீங்க தொடர்ந்து அன்றாட ஏதோ ஒரு வடிவத்துல நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் போது உங்க உடல்ல இயற்கையா வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். உங்க உடலை பாதிக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியா வைரஸ் தொற்றுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். ஒருவேளை உங்க உடல்ல இப்ப இருக்க சூழ்நிலையில இந்த கொரோனா மாதிரியான வைரஸ்கள் வந்துச்சு அப்படின்னாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து உங்க உடலுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை நீங்க வந்து அன்றாட வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்க உணவுகள் எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் தான். சோ இதை நீங்க வந்து தொடர்ந்து எடுத்துக்கங்க, ஆரோக்கியமா இருங்க. அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷன் உங்க உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பிரச்சனை சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.